மக்களே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேரஜம்பிள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் பெரிய பெரிய பேரஜம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான பேரஜம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்வன்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ வென்எவர் யூ அப்ரோச் பேரஜம்பிள் க்வெஷ்சன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் யூ ஹவ் டு ரீட் ஆல் தி சென்டென்சஸ். எல்லா சென்டென்சஸையும் நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அண்ட் ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரீட் பண்ணி கொண்டு வரணும். சும்மா வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இருக்குது அப்போ இது வராது, இங்கே திஸ் இருக்குது அப்போ இது வராது, இங்கே தஸ் இருக்குது வராது அப்படி சொல்லி போடுறத காட்டிலும் இப்படி நம்ம ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டான சீக்வன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓவரால் இப்போ ஓவரால் இப்போ ஆசை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு தெரிய வருது? டொமேட்டோ பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் டொமேட்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக்கோபீன்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த அது வந்து எப்படி வந்து கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஹோலாக பேசியிருக்காங்க. கரெக்டாக பேசியிருக்காங்கன்றதுக்கு லைட்டாக ரோல் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ரீட் பண்ணிட்டீங்க, இப்போ டொமேட்டோஸ் பற்றி பேசியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது எங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்ல பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டொமேட்டோவில் இருக்கிற அந்த லைக்கோபீன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் எனக்கு வந்து இந்த இடத்துல டைரெக்டாக லைக்கோபீன்ற விஷயத்துக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு டொமேட்டோ அண்ட் அது எப்படி கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, இல்லை வந்து அதுக்கும் அந்த ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்குமான கனெக்ஷன் என்ன, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும்ல. சொன்ன பிறகு தானே நான் அடுத்து மூவ் ஆன் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, யூ மே ஹாவ் ஹியர் த டொமேட்டோஸ் அண்ட் ப்ராசஸ் டொமேட்டோ ப்ராடக்ட்ஸ் லைக் டொமேட்டோ சாஸ் அண்ட் கேன் டொமேட்டோஸ் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் சம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர நிறையா வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் டொமேட்டோக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரி அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து. கரெக்டாக அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம்ல. ஸோ இது வர வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக வரும் நான் சொல்லலை, ஏன்னா அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கலாம். ஓகே, இட் இஸ் அ பிரைட் ரெட் கலர், ரெட் பிக்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் அஃப்கோர்ஸ் வராது. அடுத்தது ஏன்னா இட்டுன்றது ஏதோ ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன் இட் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி ஒரு நவுனை பற்றி பேசிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தி கேன்சர் ப்ரிவெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டொமேட்டோ. இப்போ இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக, அதாவது பி வந்து இப்போ கன்ஃபார்மாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரும் நம்ம சொல்லலை, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் இந்த பிக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதோட கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகக்கூடாது. அப்போ இங்கே பாருங்கள் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் சம் டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அந்த கேன்சர் ப்ரிவெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டொமேட்டோ, இங்கே தான் வந்து அதோட ப்ரொடெக்ஷன் அகெயின் சம் டைப். அப்போ இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில், அதுக்கு கேன்சர் ப்ரிவெண்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து டி ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டொமேட்டோ எதனால வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க லைக்கோபீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ்னால வந்திருக்கு. ஓகே, அப்போ இதில் இருக்க கண்டினியூட்டி மெயின்டைன் ஆகுது. ஓகே ஃபைன், அடுத்தது பாருங்களே பிடி. ஓகே, இது வந்து ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான தேடுதலில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ்ன்னு இருக்குது, பட் திஸ் இஸ் பிகாஸ்ன்றது ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இல்லை. அண்ட் தஸ் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராது, ஏன்னா கன்க்ளூடிங் ஃபேக்டர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் தஸ் வரும். அடுத்தது லைக்கோபீன், இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு டொமேட்டோ பற்றி பேசிட்டு அதில் தான் டொமேட்டோவில் தான் வந்து அந்த லைக்கோபீன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் தான் லைக்கோபீன் பற்றி நம்ம பேசணும். ஓகே, அப்போ அஃப்கோர்ஸ் பி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். அண்ட் அதுக்கடுத்து டீன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டி கூட கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரி வர ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பாருங்கள். இப்போ கேன்சர் ப்ரிவெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டொமேட்டோ ப்ராடக்ட்ஸ் ஹவ் பீன் அட்ரிபியூட்டட் டு லைக்கோபீன். அண்ட் லைக்கோபீனா என்னன்றத சொல்கிறது தான் அடுத்தது வரணும். கரெக்டாக, அப்போ லைக்கோபீனா என்னன்றதை எங்கே சொல்கிறாங்க? ஃபர்ஸ்டில் சொல்கிறாங்களா, ஏல சொல்கிறாங்களா, இல்லை சீல சொல்கிறாங்களா? சீல பாருங்கள்,
கிளியராக ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத அதனால தான் சொல்கிறேன். இட் இஸ் அ பிரைட் ரெட் பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் டொமேட்டோஸ். வாட் இஸ் பிரைட் ரெட் பிக்மெண்ட்? என்னன்னா இந்த லைகோபீன் அண்ட் இஸ் தி காஸ் ஆஃப் தயர் ரெட் கலர். இந்த லைகோபீன் லைகோபீன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பிரைட் ரெட் பிக்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே தான் லைகோபீன்னா என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைன், இப்போ முடிஞ்சிருச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைகோபீன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா? கரெக்டா? ஸோ எப்படி வந்து இந்த லைகோபீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே, டன். ஸோ இப்போ பாருங்களே, அடுத்தது இந்த பிடிசி. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வரணுமா இல்லை இ வரணுமா எஃப் வரணுமா ஜி வரணுமா, நிறையா இருக்குது. ஸோ பிடிசி முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து பாருங்கள், லைகோபீன் பற்றி சொல்லிட்டோம், இதுதான் இந்த ரெட் கலரை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த லைகோபீன் எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். எந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னு இங்கே ஃபஸ்ட்டு ஒன், இங்கே ஏழை பாருங்களே, ஏழை என்ன சொல்கிறாங்க? அன்லைக் அதர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேர் நியூட்ரிஷன் கண்டென்ட் ஆஃப் கண்டென்ட் சச் அஸ் விட்டமின் சி இஸ் டிமினிஷ்ட் அப்பான் குக்கிங், ப்ராசஸிங் ஆஃப் டொமேட்டோஸ் இன்க்ரீசஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைகோபீன். இங்கே பாருங்களே, மித்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம குக் பண்ணுறப்ப அதோட நியூட்ரிஷனல் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகும், ஆனால் டொமேட்டோவில் மட்டும் இந்த லைகோபீனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைகோபீன் பற்றி சொல்கிறாங்க, அதோட ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு தான் அதனோடு அது கூட இன்னொரு விஷயத்த நான் கம்பேர் பண்ணுவேன். அப்ப அந்த கம்பாரிசன் ஃபேக்டர் எங்க வைக்கிறாங்கன்றத பாருங்களேன். திஸ் இஸ் பிகாஸ் லைகோபீன் இஸ் இன்சாலியபிள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் ஒரு ரீசன் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஏற்கடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு? அஃப்கோர்ஸ் ஜி. ஏன்னா ஒரு அந்த லைகோபீன் பற்றி அதோட அது எப்படி அப்படின்னு சொல்லி அதோட ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட அது கூட மற்றதை கம்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன் மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அது எவ்வளோ டைம்ஸ் பெட்டர் தேன் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகோ பீன் அண்ட் டொமேட்டோ பேஸ் இஸ் 4 times பெட்டர் தேன் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ். ஸோ இதில் பாருங்க, இது சொல்லியாச்சு, இன்க்ரீசஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைகோபீன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா 4 times. ஓகே, BDCGAGE. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் இது எதனால் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இஸ் இன்சாலியபிள் இன் வாட்டர். ஏன்னா லைகோபீன் வந்து வாட்டரில் சாலியபிள் இல்லை, அதனால தான் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து அதோட ரீசன் சொல்கிறேன், அதோட ப்ராப்பர்ட்டி சொல்லிவிட்டு அதோட ரீசன் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தஸ் டொமேட்டோ ப்ராடக்ட்ஸ் தஸ்ன்னு இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஒன்னே ஒன்றுதான் மிச்சமும் இருக்கு. அப்போ இங்கே கண்டினியூட்டி நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? பிடி ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுது, ஏன்னா இங்கே தான் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டைப் ஆஃப் கேன்சர்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சர் ப்ரிவெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டும் ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீக்கும் அண்ட் டீக்கும் சீக்கும் அட என்ன கண்டினியூட்டி இருக்குது? இந்த டீக்கும் சீக்கும் இங்கே தான் லைகோபீன் பற்றி பேசுகிறாங்க. அந்த லைகோபீன் எப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டீக்கும் சீக்கும் இந்த ஒரு கண்டினியூட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைகோபீனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் சொல்லணும். கரெக்டா? எஸ், அந்த லைகோபீனோட ப்ராப்பர்ட்டி எப்படி? அதோட நியூட்ரிஷன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றத ஜியில் சொல்கிறாங்க. அண்ட் இது எதனால் இன்க்ரீஸ் ஆகுன்றது ஏயில் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக சொல்லி முடிச்சிடுறாங்க, கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ BDCAGE எழுதிடவா? CGEF. ஃபைன், அவ்வளோதான் மக்களே. பெருசு பெருசாவே நம்ம பார்ப்போம்.